இந்த கலியுகத்துக்கு பிறகு இனி அழுக்கு அடைந்த அந்த லோகம் யுகம் கிடையாது. அதுக்கு அடுத்து தர்மராட்சியம் தான், தர்ம யுகம் தான். அதான் மேலும் பகை இல்லை, இனிமேல் நமக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த துரியனையும் முடித்து அந்த யுகத்தை முடித்து அடுத்து ஐயா ஸ்ரீரங்கம் வருவதற்காக பஞ்சவர்களுடைய பார பிலன்களையும் வாங்கிவிட்டு அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லி நூல் நடந்து வாரும் என்று சொல்லி ஒரு வனத்தின் வழியாக வழி நடக்கிறார். அப்பொழுது அங்கே பல திருவிளையாடல்களை நடத்தி ஐயா சான்றோரை பெற்று மாகாளி இடத்திலே வளர்க்க ஒப்படைத்து விட்டு ஐயா ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறார். மக்களும் வாழ்ந்தார்கள். அம்மை மாங்காளி பூத்தானமாய் வளர்த்தாள். மன்னரென கோட்டையிட்டார்கள். நிருபதி மன்னன் மக்களை மனமுடித்து வைத்தாள். வாழ்ந்தார்கள் சான்றோர்கள். அப்படி சான்றோர்கள் நீதத்தோடு தர்மத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. இது எந்த யுகத்தில்? கலியுகத்தில் தான். ஆனால் நல்ல கலியுகத்தில். துவாபரக யுகம் முடித்து கலியுகம், அந்த இடைப்பட்ட காலம், கலியுகம் வாரதுக்கு முன்பு இடைப்பட்ட காலம், அப்ப அது நல்ல யுகம். அந்த நேரத்திலே ஐயா ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறார். சிவபெருமான் கையிலேயே இருக்கிறார். அப்பொழுது அருமுனிவனான ஆதி முனிவன் சிவபெருமானை நோக்கி ஒரு குரு முனிவன் கேட்கிறார், ஈஸ்வரரே, அந்த குரோனியின் துண்டம் இன்னும் ஒரு துண்டு இருக்கிறதல்லவா, அதை பிறவி செய்ய வேண்டாமா என்று கேட்டார். அப்பொழுது எம்பெருமான் சொல்ற, சிவபெருமான் சொல்றார், நாராயணர் வர வேண்டும் அல்லவா. அப்பொழுது தேவர்கள் சொல்றாங்க, அவர் ஒன்பதாம் பிறவி ஒடுங்கி அவர் பிறக்க இன்பமர கீழ் உலகில் இறந்து கிடக்கிறார், உறக்க மெய்ஞான ஒளி இருக்கிறார் என்று சொல்லிட்டாங்க. உடனே சிவபெருமான் எல்லா தேவர்களையும், ஏழு லோகத்து தேவர்களையும் வரவழைத்து, இங்குண்டோ மாலும் எங்கிருப்பது உண்டனவே, எல்லோரும் கூடி ஆலோசித்து பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனா எல்லா தேவர்களும் என்ன சொல்லிட்டாங்க, அவர் பூலோகத்துல இன்பமர கீழுலகில் உறக்கமே ஞான ஒளி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டாங்க. அந்த உடனே ஐயா சிவபெருமான் நினைக்கிறார், அப்படியானால் இனி அந்த குரோனியின் கடைசி துண்டத்தை பிறவி செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறார். எப்படி பிறவி செய்யலாம்? ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அசுரனுக்கும் 50 தலை, 1000 தலை, 10 தலை இப்படியெல்லாம் கொடுத்து பிறவி செய்தாச்சு. எனவே அவன் குறை சொல்லக்கூடாது. நாளை நம்மை உன் அளவிலே என்னை பிறவி செய்திருந்தா நான் திருந்தி இருப்பேன்னு சொல்லுவான். எனவே மாயம் எடுத்த அளவாக உருப்போலே 4 முழம் 1 தலை என்ற ரூபத்திலே நாம பிறவி செய்யணும் அப்படின்ட்டு சிவபெருமான் இப்படி இப்படி பிறவி செய்யணும் என்று நினைக்கதான் செய்தாரு. அதே நேரத்துல அந்த குரோனியின் துண்டம், கடைசி துண்டம் புதைக்கப்பட்ட இடத்துல தலை கீழாக கால் மேலாக அந்த நீசன் முளைத்து நின்றான். உடனே தேவர்கள் எல்லோரும் பார்த்து ஓடோடி வந்து சிவபெருமானிட்ட சொல்றாங்க, அதிசயம் பிறந்திருக்கிறது. அதாவது காலு வானத்தை பார்த்து தலை பூமிக்கு கீழே புதஞ்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானும் அந்த அதிசயத்தை, புதுமையை பார்ப்போம் என்று இருந்த இடத்தை விட்டு எழுந்தருளி அந்த புதுமையை பார்ப்பதற்காக வருகிறார். அதுதான் கலி. நன்றாக நம்ம பதிச்சு கொள்ளணும். அந்த கலி எவ்வளவு கொடிய மாயை என்பதை நாம சிந்திக்கணும். கடவுளையே உடனே சிவபெருமான் அசையாத சொத்து, அவர் இருக்கிற இடத்திலே இருப்பார், அவரை அறியாமல் ஒரு இலை கூட அசையாது. ஆனா அந்த புதுமை பிறந்திருக்கிறது என்று சொன்ன உடனே சிவபெருமானே எழுந்து வருகிறார் புதுமையை பார்ப்பதற்காக. அப்பொழுது எதிராக நந்தீசுரர் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்கிறார், ஈசுரரே, எங்கு எழுந்தருளி செல்லுகிறீர் என்று கேட்டவுடனே, அது தானமது மாறி தலைகீழாய் பிறந்திருக்கிற அதிசயத்தை பார்க்க போகிறேன் என்று சிவபெருமான் சொன்ன உடனே நந்தீஸ்வரர் சொல்லுகிறார், அங்கல்ல தானம் அழிந்ததுதான் ஈஸ்வரரே, இங்கு நான் கண்டேன். இங்க என்ன கண்டாரு? சிவபெருமான் எழுந்து வாரதுதான்
ஸ்தானம் மாறி இருக்கு இந்த புதுமையை தான் நான் கண்டேன் அப்படினு சொன்ன உடனே ஈஸ்வரரே அங்க போக கூடாது என்று திருப்பி கைலேங்கிரிக்கு அழைத்து வருகிறார் வந்து அந்த புதுமையின் கணக்கை பார்ப்போம் என்று சொல்லி சித்திர புத்திரரை வரவழைத்து அந்த புதுமையின் கணக்கை பார்க்கறாங்க அப்பொழுது புதுமையின் தன்மைகளை எடுத்து சித்திர புத்திரர் சொல்லுகிறார் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் அம்மையும் அப்பனும் அடக்கி மிக பெறாமல் கொப்பளித்து தானாய் குறுத்து வந்த நீசன் அவன் எந்த அம்மா அப்பா வயிற்றிலையும் பிறக்கல கலிநீசனை யாரும் பிறவியும் செய்யல அவன் தானாகவே முளைத்து நின்றான் சோவர்மா நினைத்தார் நினைத்த மாத்திரத்திலே அவன் முளைச்சு நின்றான் இவனுக்கு தத்துவம் 96 தடிகோணம் புத்தி புலன் 5 போய் பூண்ட போதும் அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய கண் கால் தலை உடம்புதான் அவனுடைய எதிரி அவன் வாழ்வு வந்து சேர்க்கை 14 வயதிலே அவன் பருவம் அடைகிறான் தாழ்வு தச நரம்பு சனித்த 31 ஆண்டில் அவனுக்கு வயது 100 வருடம் வரை இருப்பு இப்படி அவனுடைய தன்மைகளை பற்றி சித்திர புத்திரர் எடுத்து சொல்லுகிறார் பிற சொல்றார் அதாவது 9 வாசல்களை கொண்ட ஓட்ட மடத்தை உடையவன் அந்த ஓட்ட மடத்துக்குள்ள பச்சி ஒன்று ஆடி வரும் பச்சிக்கு காயம் பகைத்துக்கிட்ட முட்டுகையில் குச்சியை கீழ் போட்டு குதித்தோடும் அக்குருவி இக்குருவி கூடு இவன் மணியம் ஈசுரரே இந்த குருவிக்கும் அந்த பச்சிக்கும் அந்த கூட்டுக்கும் பகை வந்து அந்த பச்சி பறந்து போயிட்டா அந்த கூட்டு ஒரு விறகுக்கு கூட ஆகாது ஆனா அதுக்கு முன்னால அவன் பண்ணுகிற நீசம் பரமனுக்கும் ஏக்காது அதாவது ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதை அங்கே சித்திர புத்திரர் எடுத்து சொல்லுகிறார் ஓட்ட மடம் 9 வாசல் அதாவது கண்கள் 2 வாய் 1 நாசித்வாரம் 2 காது 2 மலவாய் ஜலவாய் இந்த 9 வாசல்களை கொண்டதுதான் மனித உடல் அந்த பச்சி என்றால் உயிர் அந்த உயிராகிய பச்சி அந்த ஓட்ட மடமாகிய உடலுக்குள்ளாலே இருக்கிறது வரைக்கும் தான் அவனுக்கு பெருமை ஆனா அவனுக்கு நன்றி சற்று இருக்காது ஈசுரரே என்று அவன் அவனுடைய தன்மைகளை எடுத்து சொன்ன உடனே சரி அவனை இப்பொழுது இங்கே எடுத்து வர சொல்லுவோம் என்று துட்ட குணத்தோர்களை அனுப்புகிறாங்க அதாவது எமேன் காலேன் கூலி குணங்களை அனுப்ப அவர்கள்லாம் போய் தலை கீழாக முளைத்து நின்ற கலிநீசனை இழுத்து பார்க்குறாங்க வெளியில வர முடியல அந்த உடனே சோபர்மான்ட திரும்ப வந்து சொல்றாங்க சோபர்மான் கம்மாளன் வேலையால் செய்த கவ்வையை கொடுத்து அனுப்ப குத்தி புறத்தை வெளியே தூக்கி போட வெப்படுத்த பாதாளம் பளிரெனவே பொருந்தியது இதுதான் அந்த கலிநீசன் பிறந்த வரலாறு இப்பொழுது பாருங்க அன்னைக்கே கலிநீசன அம்மா அப்பா வயித்துல பிறக்கல கவ்வையால கோவாதிதான் வெளியில போட்டாவ இப்ப சோதனை குழாய் பிள்ளைகள் எப்படி பிறக்கிறது ஆபரேஷன் மூலமா தான் பிறக்கிறது அது போலதான் அன்னைக்கே கலிநீசன் அம்மா அப்பா வயித்துல பிறக்காம அப்பனும் அம்மையும் அடக்கி மிக பெறாமல் கொப்பளித்து தானாய் குறுத்து வந்த நீசன் அவனுக்கு தத்துவம் 96 தடிகோணம் அதான் இப்ப தருதலையாக பிள்ளைகள்லாம் போகிறது